ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ்டப். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம இந்த மந்தில் என்னென்ன கேட்டான தமிழ் டப்டான மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ எவ்ரி மந்த் எண்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். அதேமாதிரி நம்ம டிசம்பர் மந்தில் பெஸ்ட்டான தமிழ் டப்டான மூவிஸ் எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். மூவிஸ் அண்ட் சீரீஸும் தான் வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா, நம்ம லேடி சாட்டர்லீஸ் லவர் வந்து இந்த படம் கூட நம்ம இந்த மந்த் ஸ்டார்டிங்கில் தான் தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நெட்ஃப்ளிக்ஸில். ஆக்சுவலாக என்கிட்ட லவ் ட்ராமா கேட்டகரியான மூவி, கொஞ்சம் அந்த பீரியாடிக் டைமில் இருக்க மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. அண்ட் மெயினாக நம்ம ஹீரோயினோட லைக் அவங்களுக்கு ஏற்கனவே மேரிட் தான் இருந்தாலும் இன்னொரு எக்ஸ்ட்ரா அஃபேர் ஆட்டம் நடந்துட்டுருக்கோம். ஸோ அது அவங்க பண்ணுறது கரெக்டாக தப்பா, ப்ளஸ் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அதை பற்றி அப்படியே இந்த படம் ஃபுல்லாக அப்படியே ஒரு ஜேர்னி ஆட்டம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் மெயினாக வந்து ஃபுல் ரொமான்ஸ் கேட்டகரி தான். ஸோ உள்ளே கொஞ்சம் அந்த மாதிரி சீன்ஸோட தான் ஆட் பண்ணியிருக்காங்க. தனியாக பாருங்கள். அண்ட் மெயினாக நம்ம நல்ல தமிழ் டப் வச்சு தான் லைக் நெட்ஃப்ளிக்ஸ் அப் தான் பண்ணி வந்துட்டுருக்காங்க இப்போது நிறைய மூவிஸை. அண்ட் அதே மாதிரி இந்த படம் கூட என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா மெச்சூர்டாக தான் இருந்திருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தால் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்பர்ஸில் செகண்ட் இடத்துல இருக்க ஹண்ட் மூவி. ஸோ நம்ம கொரியன் மூவி தான் 2022 தான் ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் நல்லபடியாக நம்ம தமிழ் டப்பில் பண்ணி என்கிட்ட ப்ரைமில் தான் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஐஎம்டிபியில் 6.8 அண்ட் என்டையர் ஒரு ஸ்பை அட்வென்ச்சர் ஆக்ஷன் கேட்டகரியான மூவின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம சில உள்ளே வந்திருக்காங்க, நம்ம கொரியா உள்ள சில டெரரிஸ்ட் ஆட்டம். அண்ட் மெயினாக நம்ம அங்கே இருக்க பிரசிடெண்ட்டை சாவடிக்க போகிறாங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி இப்போ படத்தில் ரெண்டு மெயினான கேரக்டரை காமிச்சிருக்காங்க. ஸோ அவங்க எப்படி இவங்களை தேடி கண்டுபிடிக்கிறாங்க அண்டு அதை வந்து அப்படியே சேஸ் ஆட்டோ தான் நீங்கள் என்டையர் மூவியில் பார்க்க போகிறீங்க. ஸோ நார்மல் இந்த ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கொரியன் ஸ்டைலோட அண்டு மோரோ ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க படத்தை. அதுக்காகவே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நம்ம லிஸ்டில் நெக்ஸ்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் ஆடம் மூவி தான். ஸோ இந்த படம் லைக் ஆஃபிஷியலாக நம்ம தமிழ் டப்பில் ஹெச்டியோட இப்போ நம்ம ப்ரைமில் அவைலபிளாக தான் இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலையும் 6.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ மெயினாக படம் வந்து லைக் அவங்க ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் அண்டு அது இப்போ நம்ம டபிள்யூபியில் இருக்கா இல்லையா அப்கமிங் வரமா அதெல்லாம் சைடாக வச்சுக்கலாம். ஒரிஜினல் மெயின் பிளாக் ஆடம் மூவியை பற்றி பேசணுன்னா மூவி எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக தான் இருந்திருக்கு. நீங்கள் மார்வல் டிசி ஃபேனாக இருக்கலாம், இல்லை நார்மல் சூப்பர் ஹீரோ மூவிஸ் பார்க்குறாங்க இருந்தால் டெஃபினட்டாக பிளாக் ஆடம் மூவி நம்பி பார்க்கலாம். ஏன்னா படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ட்வெயின் ஜான்சன் ஆஸ் எ லைக் அவர் டெபியூட்டாக தான் தந்திருக்காரு பிளாக் ஆடமாக. அண்ட் நல்லபடியாக தான் பண்ணியிருக்காரு. அண்ட் படத்தில் என்டையர் ஜஸ்டிஸ் சொசைட்டியை ஒரு இதுவே காமிப்பாங்க. ஸோ அவங்க எவ்வளோ மாசாக இருப்பாங்க, இல்லை நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது அண்டு அது எல்லாமே பார்க்குறதுக்கு பயங்கர மாசாக இருக்கும். மெயினாக டாக்டர் ஃபேத்தோட கேரக்டர் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதெல்லாம் அல்டிமேட்டான சில விஷுவல்ஸோடையும் க்ரியேட் ஆயிருந்ததா. ஸோ ஃபைட் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே டாப் நாச்சாக இருக்கும். அண்டு உள்ளே இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. மெயினாக ஒரு கான்செப்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ பிளாக் ஆடம் அவர் ஹீரோவாக வில்லனா அதுவே கொஞ்சம் மார்க்கமாக போயிட்டுருப்பார். ஆனால் ஃபைனலில் சில நல்ல விஷயம் நடக்கும் அண்டு அப்படியே ஃபைனல் என்றைக்கும் நல்லபடியாக முடிச்சிருப்பாங்க. மேக்ஸிமம் இன்கேஸ் நிறைய பேர் இன்னும் நீங்கள் படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவேன், டெஃபினட்டாக படத்தை பாருங்கள். அது நான் நம்ம தமிழ் டப்பெல்லாம் நல்லா ஃபன் அண்ட் காமெடியோட தான் கொண்டு போயிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் ஃபோர்த் இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பினோக்கியோ மூவி தான். ஸோ பினோக்கியோ மூவி இந்த மந்த் தான் ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் அதுக்குள்ளேயே நான் நிறைய லிஸ்ட்டில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவியாக இப்போ மாறி இருக்குது. ஐஎம்டிபியில் 8 ரேட்டிங் தந்திருக்காங்க. என்கிட்ட நெட்ஃப்ளிக்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் மூவி அனிமேட்டடாக தான் இருக்கும். ஆக்சுவல் இந்த ஸ்டாப் மோஷன் அனிமேஷன் வைஸ் அவங்க பண்ணியிருப்பாங்க. அண்ட் படம் ஃபுல்லாக கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஃபாதர் சன்னோட பாண்டிங்கை தான் காமிச்சிருக்காங்க. அண்ட் அது ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லுவேன். ஸோ அதை பார்க்கும்போது அது அப்படியே உங்களுக்கு செம்மையாக கனெக்டாகவும் அண்டு அப்படியே செம்ம ப்ளசண்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ மூவி ஃபுல்லாகவே எப்படி ஒரு சின்ன பையன் இருந்திருக்கான், இறந்துருவான், இதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து ஒரு டால் ஆட்டம் இந்த மாதிரி ஒரு பொம்மை உருவாக்குவாங்க அண்ட் அதில் எப்படி உயிர் வருது அண்ட் அதான் பினோக்கியோ. அண்டு இந்த பினோக்கியோ லைக் நான் தான் உங்களோட பையன், என்னை திருப்பி லவ் பண்ணுங்க அந்த மாதிரி தான் உங்கள் ஃபாதர் கிட்டே கேட்டுட்ருப்பார். ஸோ அது வந்து நார்மல் ஹியூமனும் கிடையாது தான், இருந்தாலும் ஹியூமன் ஆகிற மாதிரி மேக்ஸிமம் ட்ரையும் பண்ணோம். கொஞ்சம் அட்வென்ச்சரெல்லாம் இருக்கும், ஏன்னா ஸ்டார்டிங் சர்க்கஸில் இருக்க மாதிரியும் நெக்ஸ்ட்டு வார்க்கு போகிற மாதிரியும் அண்ட் அப்படியே கொஞ்சம் அட்வென்ச்சரஸான ஸ்டோரியெலாம் போவோம். ஃபைனல் ஒரு ஓஷன்லேயும் ஒரு என்ன சி மான்ஸ்டர் கிட்டே மாட்டுற மாதிரி. ஸோ அட்லாஸ்ட் என்டையர் மூவி ஒரு நல்ல கான்செப்டோடையும் அண்டு ஃபைனல்லும் நிறைய செக்மெண்ட் உள்ள காமிச்சிடறேன். ஸோ இது ஒரு கிட்ஸ் கேட்டகிரின்னு சொல்ல முடியாது, நம்ம எல்லாருமே பார்க்கலாம். மெயினாக நல்லா ஃபேமிலி கேட்டகிரியான மூவின்னு தான் சொல்லுவேன். அண்ட் தமிழ் டபுளோட அவைலபிளாக இருக்கிறதுனால ஹைலி ரெக்கமெண்டட். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் ஃபிஃப்த் இடத்துல இருக்க த விச்சோட என்டையர் ரெண்டு பாட்டாக இப்போ வந்திருக்கு. பார்ட் 1 அண்ட் 2 அண்ட் பார்ட் 3யும் ஃபியூச்சரில் வரதான் போகுது. ஸோ இந்த படம் இப்போ ஐஎம்டிபியில் 7.1 அண்ட் என்டையர் இப்போ நம்ம ப்ரைமில் தமிழ் டப்டோட தான் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கொரியன் மூவி தான், சூப்பர் நேச்சுரல் அண்டு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேட்டகிரியான மூவின்னு சொல்லுவேன். கவர்மெண்ட்ஸில் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டோட எண்டு ரிசல்ட்டு தான் இந்த படத்தில் அது என்னவோ மாறியிருக்காங்க, அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அது டைட்டிலையும் விச் வச்சுருக்காங்க அண்டு உள்ள ஆக்ஷன் வைஸ் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க.
பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் செம்ம ப்ரூட்டலாக இருக்கும், பிளட்ஷட்டாகவும் இருக்கும், அண்டு நல்லா கொஞ்சம் விஷுவல் வைஸும் நல்லா விஎஃப்எக்ஸ்லாம் போட்டு அப்படியே என்டையர் படத்தையே மாசாக கிரியேட் பண்ணிட்டாங்க. பார்ட் ஒன் ஒரு வேறு ஸ்டோரி இருக்கும், பார்ட் டூ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி, அண்டு நெக்ஸ்ட் இது எப்படி கண்டினியூஷன் பண்ணி பார்ட் த்ரீயும் கொண்டு வர போகிறாங்க அதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக அதை நீங்கள் பார்த்துருங்க. ஸோ நார்மல் கொரியன் மூவி பார்க்குற மாதிரி இருக்காது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஃபேண்டசி எலிமெண்ட்டெல்லாம் போட்டிருக்காங்க, ஆனால் நல்லபடியாக தான் இருந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேன்சன் ரைசிங் ட்ராகன் இன்னொரு கொரியன் மூவி தான். அண்ட் இந்த படம் கூட ஆக்சுவல் 2022 தான் ரிலீஸ் ஆயிருக்கு, ஆனால் லேட்டராக தான் நம்ம இப்போ தமிழ் டபுள் இந்த மந்தில் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஐஎம்டிபிளியும் 6.7 அண்ட் என்டைய நம்ம ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ இந்த படத்தை பார்க்கலாமா? அண்ட் ஆக்சுவலாக இந்த படத்துக்கு பார்க்கும்போது இன்னொரு முன்னாடி இன்னொரு பாட்டும் இருக்குது, ஸோ அது நீங்கள் பார்த்தா தான் அப்படியே கண்டினியூஷன் பண்ண முடியும். அண்ட் மெயினாக இது வந்து ஃபுல்லாகவே இந்த வார் கேட்டகரியான ஒரு மூவி தான், ஆனால் ஓஷன் வார் உள்ள நடக்கும். ஸோ அவங்க டைமில் அந்த டைமில் என்னென்ன ஷிப்ஸ் எப்படிலாம் வந்து அந்த பேட்டில் ஸ்ட்ராட்டஜியோட கிரியேட் பண்ணி இருக்காங்க வர்சஸ் ஜாப்பனீஸ் ஆர்மியோட, அது என்டைய நீங்கள் படத்தை பார்த்து பயங்கரமாக இருக்கலாம். அண்ட் ஒரு ட்ரூ ஈவெண்ட் லைக் ட்ரூ ஸ்டோரி தான் உள்ளே கொண்டு வந்திருக்காங்களா. ஸோ இன்னும் நல்லா ஷாக்கிங்காக இருக்கும், இவ்வளோ கம்மியான சோல்ஜர்ஸ் வச்சு அவ்வளோ பெரிய எனிமியோட ஆர்மை படை அப்படி வந்துகிட்டே இருக்கும், அண்ட் அது எப்படி அவங்க அழிச்சிருக்காங்க, அண்ட் இன்னும் நிறைய விஷயம் உள்ளே இருக்குது. ஸோ என்டையர் மூவி ஆஸ் எ விஷுவல் ப்ளஸ் ஸ்டோரிக்காக டெஃபினட்டாக அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நார்மலாக நீங்கள் வார் கேட்டகரி லவர்ஸாக இருந்தீங்கன்னா அதில் இந்த படத்தையும் ஆட் பண்ணிடுங்க இப்போது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இப்மேன் 3 குரு இப்போ ஆஃபிஷியலாக தமிழ் டப்டோட அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ 2015 வந்த மூவி அண்ட் இப்போ தான் நம்ம தமிழ் டப் பண்ணி, அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐஎம்டிபியில் 7 ரேட்டிங் தந்திருக்காங்க, அண்ட் மெயினாக நம்ம டானியன் தான் இப்மேனோட கேரக்டர் நடிச்சிருப்பார். ஸோ இப்மேன் 1-2 நம்ம ஏற்கனவே தமிழ் டப்பில் வந்துருச்சு, அண்ட் இப்போ 3rd ஃபைனலில் வந்திருக்கு. ஸோ 4th வருமானு கேட்டிங்கன்னா சான்சஸ் இருக்குது, ஆனால் ஆஃபிஷியலாக சொல்ல முடியாது, ஏன்னா இந்த கன்ஃபர்மேஷன் கிடையாது. இருந்தாலும் 3rd கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் தான், அண்டு நல்லபடியாக நம்ம தமிழ் டப்டோட பண்ணிட்டு. ஸோ ஆக்சுவலாக இப்மேன் அது நீங்கள் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க, நீங்கள் மார்ஷல் ஆர்ட் ஃபைட்டோட லவர்ஸாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக பாருங்கள். மீனா டானியனோட ஃபேனாக இருந்தால் கூட ஹைலி ரெக்கமெண்டட், ஏன்னா என்டையர் மூவியில் எக்ஸ்ட்ரீமான ஒரு ஆக்ஷனாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்மேன் 1 அண்ட் 1 ஆஃப் மை பர்சனல் ஃபேவரேட் இப்மேன் 2 தான் சொல்லுவேன், ஏன்னா அங்கே பாக்ஸிங் வர்சஸ் கும்ஃபோட ஒரு செக்மெண்ட்டே கிரியேட் பண்ணுவாங்க. 3லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டோரி லைனோடு இருக்குது, ஒரு ஸ்கூலை காப்பாற்றுற மாதிரி, அண்ட் ஆல்மோஸ்ட் லைக் இப்மேனை அந்த டாப் நாச்சான குவாலிட்டிக்காகவே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம எம்லியோட என்டையர் சீரிஸ் எம்லி இன் பாரிஸ் வந்து என்டையர் சீரிஸ் சீசன் 1, 2, 3 எல்லாமே நம்ம தமிழ் டப்டோட அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ ஐஎம்டிபியில் 6.9 ரேட்டிங் தந்திருக்காங்க, அண்ட் இப்போ தான் நல்லா நம்ம தமிழ் டப் வந்துட்டு என்டையர் நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் சீசன் 1-2 வந்தது, அண்ட் 3 வந்து வேர்ல்ட் வைட் ப்ரீமியர் அப்போவே நம்ம தமிழ் டப்லையும் பண்ணிட்டாங்க. ஸோ இது மூணுமே பார்க்கலாமா வேணாமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்டையர் கான்செப்ட் வந்து நம்ம ஹீரோயின் அமெரிக்கனு, ஆனால் இவங்க இப்போது பாரிஸ்க்கு போயிருக்காங்க, அங்கே வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஃபார்முக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என்டையர் அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துள்ள என்னெல்லாம் நடக்குது, ஃப்ரெஞ்சோட கல்ச்சர் என்ன, அண்ட் இதெல்லாம் பார்த்து அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அதுதான் வந்து என்டையர் ஸ்டோரியாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கும் நிறைய லவ் லைக் லவ் ஸ்டோரியோட உங்களை கொண்டு வருவாங்க. இவங்க ஸ்டார்டிங் ஒரு ஃப்ரெஞ்சு கிளாஸ் போகிற மாதிரியும், அண்டு நிறைய விஷயம் அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும். மெயினாக நம்ம என்டையர் ஹீரோயின் பற்றி தான். ஸோ எம்லி இப்போ என்டையர் பாரிஸ்க்கு வந்து அவங்க என்னெல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்காங்களா, சஃபர் பண்ணியிருக்காங்களா, அதை தான் அப்படியே சீசன் 1, 2, 3 வரை பார்க்கலாம். சீசன் 2 கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி இருக்கும், 3 அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவாங்க, ஆனால் மெயின் தீம் இப்படி தான் இருக்கும். மெயினாக உள்ள எக்கச்சக்கமான கொஞ்சம் அந்த மாதிரி சீன்ஸோட இருக்குது. ஸோ தனியாக பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 9th இடத்துல இருக்க நம்ம டாம் கிளான்சிஸ் ஜாக் ரேயானோட சீசன் 3 இப்போ நம்ம தமிழ் டப்டோட அவைலபிளாக இருக்குது என்டையர் ப்ரைமில் தான். ஸோ ஐஎம்டிபியில் 8 ரேட்டிங் தந்திருக்காங்க, அண்ட் ஏற்கனவே சீசன் 1 and 2 நம்ம தமிழ் டப்டோட ப்ரைமில் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்டுட்ருக்கேன் 1 and 2 எங்கள் ப்ரூ இருக்குதுன்னு, ஆக்சுவலாக ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் டேட்டா அதில் போய் தான் பார்க்க முடியும். அண்ட் அதே மாதிரி இப்போ நம்ம சீசன் 3 பார்த்தீங்கன்னா டோட்டல் 8 எபிசோட்ஸோட பயங்கரமாக ஆக்ஷன் பேக்காக கொண்டு வந்துட்டாங்க, ஏன்னா சீசன் 3 அவங்க ஆரம்பித்த மாதிரி கரெக்டாக முடிச்சிருக்காங்க, அதுதான் ஒரு நல்ல பாசிட்டிவ் பாயிண்ட்டு. அண்ட் எப்போ போல் இந்த வாட்டியும் அவர் எப்படி என்டையர் உலகத்தையே காப்பாற்றுறாரு அந்த மாதிரி தான் ஸ்டோரி இருந்திருக்கு. ஸோ ஜாக் ரேயானாலே நல்ல ஒரு ஃபாஸ்ட் ஃபேஸிங்கான ஆக்ஷனாக இருக்கும், அண்ட் அது எல்லாத்தையுமே அகெயின் நீங்கள் சீசன் 3 பார்க்கலாம். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய ஆக்ஷன் கேட்டகரிஸோட லவர்ஸாக இருந்தீங்கன்னா திருப்பி இந்த என்டையர் சீரீஸை ஃபுல்லாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஸோ ப்ரைம் வீடியோஸில் தான் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம லுப்பின் சீரிஸ் தான் சீசன் 1 and 2 இப்போ நம்ம தமிழ் டப்டோட அவைலபிளாக இருக்குது என்டையர் நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ ஐஎம்டிபியில் 7.5 ரேட்டிங் தந்திருக்காங்க, அண்டு மெனே அதை பார்க்கலாமா வேணாமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நார்மலாக இந்த ஹெய்ஸ்ட் கேட்டகரியோட லவர்ஸாக இருந்தீங்கன்னா அதை டெஃபினட்டாக இந்த நீங்கள் நம்பி பார்க்கலாம். ஏன்னா மெயின் நம்ம லுப்பினோட கேரக்டரே பார்த்திங்கன்னா ஒரு லெஜெண்டரியான கேரக்டர், அண்ட் நம்ம ஹீரோ இந்த கேரக்டரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான்
லைக் அந் ராபின்ஹுட் ஆட்டோ நிறைய திருடுவார். ஸோ மக்களுக்கு நல்லது செய்கிறது தான் என்டையர் அந்த கான்செப்ட் அண்ட் தான். ஆனால் இதில் இன்னும் நிறைய அவரோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்குது. அண்ட் சீசன் ஒனில் ஒரு 5 எபிசோட் தான் இருக்கும், அதோட கண்டினியூஷன் தான் அப்படியே பார்ட் 2 அண்ட் அதுதான் நம்ம சீசன் 2 சொல்லி அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ ரிமைனிங் ஒரு 5 எபிசோட் ஆல்மோஸ்ட் 10 எபிசோட் தான் இருக்குது. அண்டு நம்ம சீசன் 3 அப்கமிங் வரதான் போகுது, அதுக்கு முன்னாடி நீங்கள் டேட்டா இதை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். குவாலிட்டி வைஸில் பேசணும்னா ஒரு நல்ல டாப் லெவலாக இருக்கும். அகெயின் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து ஒரு நல்ல டாப்பான ஒரு சீரீஸ் மாதிரி பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அண்ட் ஸ்டோரியும் நல்லபடியாக தான் இருக்குது, ப்ளசண்ட்டாக தான் இருக்கும். ஸோ மெயினாக ஹிஸ்ட்ரி கேட்டகரியில் வசந்தாலே டெஃபினட் என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் இதுதான் டோட்டல் இப்போதைக்கு பெஸ்ட்டான நம்ம தமிழ் டப்டான என்னென்ன நல்ல மூவிஸ் அண்ட் சீரீஸ் அதுவும் மெயினாக இந்த மந்த் டிசம்பர் மந்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அதுதான் அப்படியே டோட்டல் ஒரு பெஸ்ட்டு 10 சொல்லிட்டு உங்கள்கிட்ட கடைசியில் லைக் எவ்ரி மந்த் என்ன அப்படினா நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் அதை அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒரு டிசம்பர் மந்தோட பெஸ்ட்டான மூவிஸு. ஸோ இன்கேஸ் வேறு ஏதாச்சும் மூவி இல்லை வேறு ஏதாவது சீரீஸ் நீங்கள் பார்த்து பயங்கரம் என்ஜாய் பண்ணியிருந்தீங்க இந்த மந்தில் அதுவும் ரிலீஸ் ஆனதுன்னா அது கூட அப்படியே நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you next video. Bye guys.